இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாளை நினைத்து விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய நாளிலே திருச்சிலுவையின் மீதான பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அலசி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரோமை பேரரசிலே வல்லமை மிக்க பேச்சாளரும் மிக சிறந்த தத்துவ ஞானியாக விளங்கியவர் சிசரோ. அந்த சிசரோ தன்னுடைய வாழ்விலே ரோமையர்களால், ரோமை அரசர்களால் தன்னுடைய மக்களுக்கு வழங்கப்பட்ட கொடூரமான அந்த சிலுவை சாவை நினைத்து அதனை பற்றி, சிலுவையை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். சிலுவை என்பது ஒரு மடமையின் அடையாளமாக, சிலுவை என்பது ஞானத்திற்கும் எதிரானதாக, கிரேக்கர்களிடத்திலும் யூதர்களிடத்திலும் இத்தகைய மனநிலை காணப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இணை சட்ட புத்தகம் 21:23 இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல, யார் யார் எல்லாம் தொங்கவிடப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு மனநிலை யூதர்களிடையே காணப்படுகிறது. இதையே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:23 இறை வசனத்தில், சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தார், அதாவது கிரேக்கர்களுக்கு சிலுவை மடமையாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். பல நேரங்களிலே இந்த இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது எனக்குள்ளாக எழுகிற ஒரு கேள்வி, யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மட்டும்தான் சிலுவை ஒரு மடமையாக இருக்கிறதா என்றால், நம்முடைய வாழ்விலே பலருடைய வாழ்விலும் பலருடைய வாழ்வினுடைய எண்ணங்களிலும் சிலுவை என்பது ஒரு எதிர்மறை எண்ணமாக தான் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு நான் பணி செய்து கொண்டிருந்த அந்த பங்கிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு மபரோடு சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு நாள் மாலை வேளையிலே சிலுவையை எடுத்து கொண்டு வருகிறார். சிலுவையை எடுத்து கொண்டு வந்து அவர் என்னிடத்திலே சொன்ன வார்த்தை, ஃபாதர், நான் வேளாங்கண்ணிக்கு சென்ற பொழுது இந்த சிலுவை அழகாக இருந்தது என்று இந்த சிலுவையை வீட்டிற்கு வாங்கி வந்தேன். என்னுடைய வில்லத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சிலுவை பாடுபட்ட சுரூபம் வீட்டில் இருந்தால் அதிகமான துன்பம் வரும், இதை கோவிலிலே வைத்து விட்டு வர சொன்னார்கள், அதனால் இந்த சிலுவை உங்களிடத்திலே கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இன்று கூட சிலுவையை கழுத்தில் அணிவதராக இருந்தாலும் சரி, சிலுவையை நம்முடைய இல்லங்களிலே வைப்பதென்றாலும் சரி, நம் மனதிற்குள்ளாக ஒரு அச்சம் தொற்றிக் கொள்கிறது, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இன்றைய நாளினுடைய திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி, யார் எல்லாம் அழிந்து போகிறார்களோ, யார் யார் எல்லாம் மீட்பு பெற தடையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிலுவையானது ஒரு தடையாக, மடமையாக தோன்றும். ஆனால் மீட்பை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சிலுவை ஒரு உன்னதமான இறைவனின் ஆயுதமாக செயல்படுகிறது என்பதுதான். இன்றைய நாளினுடைய இரண்டாவது பார்வையாக, சிலுவை வெற்றி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கான்ஸ்டன்டைன் அரசன், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய 300 ரோமானிய அரசர்களால் அவர்கள் துன்புறுத்தப்படுகிற பொழுதும், கொடுமைப்படுத்துகிறப்படுவதும், அவருடைய வாழ்விலே அவர்கள் சித்திரவதை செய்து உயிரை இழக்கிற நிலைகள் ஏற்படுகிற பொழுதும், கிறிஸ்துவனாக வாழ்வது என்பதே ஒரு சவாலான வாழ்வாக இருக்கிற சமயத்தில், அந்த மக்களை அவர் காப்பதற்காக கான்ஸ்டன்டைன் அரசர் முதலில் வருகிறார். அந்த அரசர் அவர்களை காப்பதற்கு முன்பாக வருகிற பொழுது அவருடைய கனவில் தோன்றிய ஒரு வெளிப்பாடு இவ்வாறாக இருக்கிறது, உன்னுடைய படைகளத்தில் சிலுவை அடையாளத்தை பொறி, நீ வெற்றி பெறுவாய் என்றார். அதே போல தன்னுடைய படைகலன்களிலே சிலுவையின் அடையாளத்தை பொறிக்கிறார், அதன் வழியாக அவர் வெற்றி கொள்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் கேட்ட முதல் வாசகத்திலும், அவர் இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை நோக்கி வருகிற பொழுது, அவர்கள் கொள்ளிவாய் பாம்பனால் அவர்கள் கடிபடுகிற பொழுது,
அவர்கள் யார் யாரெல்லாம் விண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை நம்பிக்கையோடு உற்று நோக்கினார்களோ அவர்களெல்லாம் உயிர் பிழைத்து கொண்டார்கள், சுகம் பெற்று கொண்டார்கள். அதேபோல நம்முடைய அன்றாட வாழ்விலே நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள் இன்பங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் நேரங்களிலும் கவலையின் நேரங்களிலும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய திருச்சிலுவை மகிமை நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பார்வை, திருச்சிலுவையானது உறவுகளை இணைக்கின்ற, உறவுகளை சரிபடுத்துகிற ஒரு பாலமாக திருச்சிலுவை இருக்கிறது என்று குறிப்பிடார்கள். ஒரு ஊரிலே ஒரு சிறிய ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, வானமும் பூமியும் இணைகிற இடத்தை சென்று நான் பார்க்க வேண்டும் என்று. அவன் தூரத்தில் பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே வானமும் பூமியும் ஓரிடத்தில் இணைகிற இடத்தை நான் காண முடியும் என்று நடந்தே பயணத்தை மேற்கொள்கிறான். அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது களைப்புடுகிறான். ஆனால் அவனால் அதை பார்க்க முடியவில்லை. அந்த நிலையிலே அவனை கண்ட ஒரு முதியவர், என்னப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது, வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு இடத்தை நான் காண வேண்டும் என்று தன்னுடைய ஆர்வத்தை விருப்பத்தை வெளியிட்ட பொழுது அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அவர் ஆலயத்திற்கு வந்து திருச்சிலுவையை காட்டி, திருச்சிலுவையானது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சிலுவை என்பது இரண்டு வெவ்வேறு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கருவியாக இருந்தாலும் நேர்கோட்டு பாதையில் இருக்கிற அந்த மரமானது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும், பக்கவாட்டிலே பொருத்தப்பட்டிருக்கிற இன்னொரு மனமானது இரண்டு மனிதர்களை இணைக்கிற இடமாக இருக்கிறது. சிலுவையில் இருந்துதான் திருவையினுடைய எல்லா அடையாளங்களும் திருவருட்சாதனங்களும் பிறப்பெடுக்கின்றன. ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். பவுல் அடியாரினுடைய வார்த்தைகளை நாம் கனவில் நினைவில் கொள்வோம். திரு சிலுவையானது மடமையாக இல்லாமல் சிலுவை நம்முடைய வாழ்விலே ஒரு வெற்றி அளிக்கக்கூடியதாக, நம்மை இறைவனோடும் அடுத்தவர்களோடும் ஒரு உறவை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டிய அருளை வேண்டுவோம். சிலுவை பற்றியதான ஒரு தேடல், சிலுவை பற்றியதான ஒரு ஆர்வத்தை இறைவன் நம்முள்ளே உருவாக்கி நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நாம் நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற எல்லா சிலுவைகளையுமே இறைவன் ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொண்டு அவருடைய இறைவழியில் தொடர்ந்து நடக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.